நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீஃபஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னை வண்ணாரப்பேட்டை மாடல் லைன் பகுதியை சேர்ந்தவர்தான் பாளையம் என்கிற ரவி, வயது 68. இவர் அதிமுக பிரமுகர். இவர் அதே பகுதியை சேர்ந்த 13 வயது பள்ளி மாணவியிடம் செல்போனில் ஆபாச வீடியோவை காட்டி பாலியல் தொல்லையில் ஈடுபட முயன்றதாக கூறப்படுகிறது. இதை பற்றி அந்த மாணவி உடனடியாக தனது பெற்றோரிடம் கூறியுள்ளார். அதிர்ச்சியடைந்த அவர்கள் இது குறித்து தண்டையார்பேட்டை அனைத்து மகளிர் போலீஸிலும் புகார் செய்தனர். அதன் பேரில் போலீசார் ரவியை பிடித்து விசாரித்தனர். அதில் அவர் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததும் உறுதியானது. இதையடுத்து ரவி மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்து ஜார்ஜ் டவுன் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்தனர். இதற்கு முன்னதாக ரவி அதிமுக பிரமுகர் என்பதால் அவரை போலீசார் விடுவித்து விடுவார்கள் என்ற சந்தேகம் அடைந்த சிறுமியின் உறவினர்கள் மற்றும் அதே பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கல்லறை சாலையில் திடீரென மறியலிலும் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வண்ணாரப்பேட்டை போலீசார் ரவியை கைது செய்து சிறையில் அடைப்போம் என்று உறுதியளித்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை சமரசம் செய்து கலைந்து போகச் சொன்னனர். இதனால் அந்த பகுதியில் அரை மணி நேரம் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்கள்.